தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து மிக முக்கியமான அப்டேட், அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று நமக்கு நேற்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அது என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்குரிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்குரிய அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆகிற இந்த அப்ளிகேஷன் வருகின்ற அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ஓப்பனில் இருக்க பொழுது. ஸோ அதற்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவில் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் முடிஞ்சால் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். சரி, இன்றைக்கான வீடியோவில் அந்த அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபுல்லாக நீங்கள் கவனிங்க. ஸோ இது எதற்காக கொடுத்துருக்காங்கன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி, அட்மிஷன் டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் டிகிரி கோர்சஸ் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் செல்ஃப் நர்சிங் காலேஜஸ்க்கு இன்வைட் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் மற்றும் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. இந்த கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷனில் ரெண்டு பிரிவு உண்டு. என்னென்னா, நேரடியாக கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறது ஒன்று, ரெண்டாவது கவர்மெண்ட் அதாவது ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டு. ஸோ இது ரெண்டுமே சேர்த்து தான் கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் அப்படின்றது ஒன்று, ஒரு அப்ளிகேஷன். ஸோ இது அதான் சொல்கிறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கிற மெடிக்கல் அதாவது எம்பிபிஎஸ் மற்றும் டென்டல் காலேஜஸ் இருக்குது இல்லையா, அதுக்கும் கூடவே வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் அதாவது ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டு, அதில் இருக்கிற எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் காலேஜஸ்க்கு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. இது கவர்மெண்ட் கோட்டா சீட் ஒன்று. அப்ளிகேஷன் கொடுக்குறாங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டாவது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன், இது ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இது மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன்க்ளூடிங் என்ஆர்ஐ சேர்த்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டா மற்றும் என்ஆர்ஐ கோட்டா மெடிக்கல் அதாவது எம்பிபிஎஸ்க்கும் டென்டலுக்கும் சேர்த்தே கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு ரெண்டுமே அப்ளை பண்ணலாம். அதாவது ஜென கைண்ட்லி நோட், கேண்டிடேட் குட் அப்ளை எய்தர் ஆர் போத் அப்ளிகேஷன்ஸ். ஸோ ரெண்டுமே நீங்கள் சேர்த்து பண்ணிக்கலாம், அல்லது கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் மட்டும் போனாலும் போட்டுக்கலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் போட்டாலும் போட்டுக்கலாம், அல்லது ரெண்டுமே போட்டாலும் போட்டுக்கலாம். அது உங்களுடைய விருப்பமாக அவங்க சொல்கிறாங்க. ரைட்டா, இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நமக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு, டவுன்லோட் மீன் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா tnhealth.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டும், இப்போ நான் பார்த்துட்டுருக்கிறது www.tnmedicalselection.org அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்லையும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு மெடிக்கல் செலெக்ஷன் அதாவது பெரியார் ஈவே பெரியார் ஹையர் ரோடு இருக்கு இல்லையா, ஸோ டைரெக்டாக அங்கே போய் நீங்கள் வாங்க முடியாது, அது கிடைக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா நோட்டிஃபிகேஷன் நமக்கு 21ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆகுறது 22ஆம் தேதி, என்ன இன்றைக்கி நமக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ லாஸ்ட் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அக்டோபர் 3ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. ஸோ இதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ இதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில் எல்லாமே ப்ராஸ்பெக்டஸில் கொடுப்போம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, அதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தா, எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன டீட்டெயில் இருக்குது, ஃபீஸ் டீட்டெயில் என்ன, எந்த காலேஜஸ், சீட் எவ்வளோ, எல்லா டீட்டெயிலுமே நமக்கு ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருவாங்க. அந்த ப்ராஸ்பெக்டஸ் வந்த உடனே அதையும் பார்த்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், சரிங்களா. ஸோ அதோட வந்து ஒரு கேட்டகரி முடிஞ்சுது. அடுத்தது ஸ்பெஷல் கேட்டகரி. இவங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரிக்குன்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணுறது, பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அலாங் வித் நெசசரி டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன தேவையோ அந்த அப்ளிகேஷன் டேட் எல்லாம் ஃபில் பண்ணணும். அதாவது ஆன்லைனில் அப்ளிகேஷன் எல்லாமே ஃபில் பண்ணி அதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு டைரெக்டாக தி செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி No. 162 பெரியார் இவிஆர் ஹை ரோட் கீழ்பாக் சென்னை 10 அப்படின்ற இந்த அட்ரஸுக்கு அனுப்பணும். எதுக்குள்ளன்னா அக்டோபர் 3ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே. இது யார், ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும். ஸோ அப்போ மீதி பேரெல்லாம் ஹார்ட் காப்பி டவுன்லோட் பண்ணி எடுத்து அனுப்பணுமா, ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமா அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி மீதி பேருக்கு இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் ஹார்ட் காப்பி எடுத்து டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஃபர்தர் டீட்டெயில் ப்ராஸ்பெக்டஸ் வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரிய வரும். ஸோ வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.